அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் சிலுவை தூய ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு அவசியமாய் இருக்கிறது என்ற தலைப்பில் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம் அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை முப்பத்தி மூன்று இவ்வாறாக கூறுகிறது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து இறைமகனாக அவதரித்து நமது பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நோய்களையும் சாபங்களையும் சுமந்து சிலுவையில் பாடுகள் பட்டு நமக்கு பதிலாக தண்டிக்கப்பட்டு மறித்து உயிர்த்தெழுந்து நம்மை மீட்டு கொண்டார் பிறகு பிதாவின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு தூய ஆவியின் அருட்பொழிவை அளித்தார் என்று திருமறை போதிக்கின்றது இயேசுவின் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் தூய ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் என்று நம் ஆண்டவர் கூறியதை நாம் யோவான் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை ஏழு முதல் எட்டில் வாசிக்கிறோம் பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா தீயோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி லூகாஸ் நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இடைவார்த்தை பதினொன்று முதல் பதிமூன்று வரை ஆண்டவர் இவ்வாறு வாக்குறுதி அளித்திருக்கிறார் உலகிலுள்ள ஒரு தந்தைக்கு இவ்வித அறிவு இருக்குமாயின் எல்லாம் வல்ல விண்ணக தந்தை நமக்கு எவ்வளவு கொடைகளை அளிப்பார் தூய ஆவியின் அருட்பொழிவை பெறுவதன் மூலம் நாம் கடவுளின் கோயிலாக மாறுகிறோம் நமது ஆண்டவர் இயேசுவின் வருகையில் நம்மை நீதிமான்களாய் நிறுத்த தூய ஆவியானவர் வல்லமையளித்து உதவி செய்கிறார் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியானவர் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று திருமறை கூறுகிறது தூய ஆவியானவர் குடியிருப்பதற்காகவே நமது உடல் படைக்கப்பட்டது எனவே நாம் நமது உடல் உறுப்புகளை நீதியின் அவயவமாக கடவுளுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் நீங்கள் உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் என்ற இறைவார்த்தை நம் வாழ்வின் அனுபவமாகட்டும் நாம் தூய ஆவியின் அருட்பொழிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நமது ஆண்டவரின் கட்டளையாயிருப்பதால் நாம் அதற்கு கீழ்ப்படிதல் அவசியமாகும் தூய ஆவியானவராகிய துணையாளர் நமக்குள் வாசம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவது நமக்கு தரப்பட்டுள்ள ஈடு இணையற்ற செல்வமாகும் கடவுளுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு தூய ஆவியின் அருட்பொழிவு அடிப்படை தேவையாகும் எனவே நாம் தூய ஆவின் அருட்பொழிவுக்காக பரிசுத்தத்துடனும் தாழ்மையுடனும் ஜெபத்தில் நிலைத்திருப்போம் இப்பொழுது நாம் என்ன செய்தால் தூய ஆவியாரின் திருப்பொழிவு கிடைக்கும் என்பதை இறைவார்த்தையோடு பார்ப்போம் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் ஈசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் திருதூதர் பணிகள் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை முப்பத்தி எட்டு விண்ணக தந்தையிடம் கேளுங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் தீயோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணக தந்தை தமிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி லூகா அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை பதிமூன்று ஆண்டவராகி இயேசு கட்டளையிட்டது போல சீடர்கள் வாக்குறுதியாக தூய ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள காத்திருந்து ஒரு மனதுடன் ஜபத்திலும் வேண்டுதலிலும் நிலைத்திருந்தார்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் திருத்தூதர் பணிகள் ஒன்று ஐந்து மற்றும் பதினான்கு லூக்கானர் செய்தி இருவ இருபத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று வராக கூறுகிறது இயேசுவின் சீடர்கள் கடவுளை போற்றி கொண்டிருக்கும் பொழுது ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார்கள் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை முப்பத்தி ஒன்று உங்கள் வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் ரோமையர் ஆறு பதிமூன்று பாவத்திலிருந்து தூய்மை அடையுங்கள் தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள் அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் தீட்டானதை தொடாதீர்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினேழு இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம் அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள் ஒன்றியோவான் இரண்டு ஐந்து முதல் ஆறு விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் தூய ஆவியை பெற்று கொள்ளுங்கள் யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் யோவான் ஏழு முப்பத்தேழு முதல் முப்பத்தெட்டு நம்பிக்கையினாலே எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாற அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் எபிரேயர் பதினொன்று ஆறு மறைநூல் தூய ஆவியானவரால் அருளப்பட்டது ரெண்டு திமுத்தேயும் மூன்று பதினாறு பதினேழு ரெண்டு பேதுரு ஒன்று இருபத்தி ஒன்று தூய ஆவியானவர் பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார் யோவான் பதினாறு எட்டு தூய ஆவியானவர் இயேசுவை பற்றிய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் யோவான் பதினைந்து இருபத்தாறு தூய ஆவியானவர் சபை மேய்ப்பர்களை வழிநடத்துகிறார் திருத்தூதர் பணிகள் இருபது இருபத்தெட்டு தூய ஆவியானவர் பாவங்களில் மறித்தோரை உயிர்ப்பித்து புது வாழ்வு அருள்கிறார் ரோமையர் எட்டு பதினொன்று மீட்படைந்து விட்டீர்கள் என்ற முத்திரையை தருகிறார் எபேசியர் ஒன்று பதிமூன்று தூய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் யோவான் பதினாலு பதினாறு ஒன்று குறிந்தியர் மூன்று பதினாறு ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருக்க தூய ஆவியானவர் வல்லமை கொடுக்கிறார் திருத்தூதர் பணிகள் ஒன்று எட்டு அப்பா தந்தையே என்று கடவுளை அழைப்பதற்கு உரிமையை தருகிறார் ரோமையர் எட்டு பதினாறு கலாத்தியர் நான்கு ஆறு இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெளிதலை குறித்து தூய ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் திரு தூதர் பணிகள் ஐந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் மூணு இயல்புகளை அகற்றுகிறார் ரோமையர் எட்டு பதிமூன்று தூய ஆவியானவர் வலுவின்மையில் நமக்கு உதவி செய்கிறார் ரோமையர் எட்டு இருபத்தாறு தூய ஆவியானவர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார் ரோமையர் பதினைந்து பதினைந்து தூய ஆவியானவர் நம்மை உண்மையை நோக்கி வழி நடத்துகிறார் யோவான் பதினாறு பதிமூன்று இறை வார்த்தையிலுள்ள உண்மையையும் நாம் செல்ல வேண்டிய வழிகளையும் ரகசியங்களையும் தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் மீட்பர் இயேசுவின் வருகை வரை நம்மை வழுவாதபடி தூய ஆவியானவர் பாதுகாக்கிறார் எபிரேயர் பத்து முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது தூய ஆவியானவர் இலைப்பாட்சியை கொடுக்கிறார் எஸ் இருபத்தெட்டு பதினொன்று பனிரெண்டு தூய ஆவியானவர் நம் உள்ளத்திற்கு வல்லமையையும் ஆற்றலையும் தருகிறார் எபேசியர் மூன்று பதினாறு வரவிருக்கும் உலகின் வல்லமையை தூய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் எபிரேயர் ரெண்டு மூன்றிலிருந்து நான்கு மேலும் ஆறு நான்குலேருந்து ஆறு அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் விசுவாசம் கனிவு தன்னடக்கம் ஆகிய ஆவியின் கனிகளை தருவதற்கு நமக்கு உதவி செய்கிறார் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு தூய ஆவியின் சட்டம் என்னும் மேலான சட்டத்தை தூய ஆவியானவர் நமக்கு அளித்து பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்றி விடுதலை தருகிறார் ரோமையர் எட்டு பனிரெண்டு தூய ஆவியானவர் நமக்கு ஆறுதல் தருகிறார் யோவான் பதினாறு ஏழு கடவுளை உள்ளத்தில் ஆராதிக்க தூய ஆவியானவர் உதவி செய்கிறார் யோவான் நான்கு இருபத்தி நான்கு பிளிப்பியர் மூன்று மூன்று கடவுளின் மாட்சியை பிரதிபலிக்க தூய ஆவியானவர் நம்மை கடவுளின் சாயலாக மாற்றமடைய செய்கிறார் ரெண்டு கொரிந்தியர் மூன்று பதினெட்டு ஏசு திருச்சபைக்கு தலையாகவும் நாம் அவரின் உடல் உறுப்புகளாகவும் இருக்குமாறு திருமுழுக்கு பெற்றோம் இது தூய ஆவியானவரின் செயல் ஒன்று குறிந்தியர் பனிரெண்டு பதிமூன்று தூய ஆவியானவர் தம்முடைய திருவுளத்தின்படி ஆவியின் வரங்களை நமக்கு பகிர்ந்தளிக்கிறார் ஒன்று குறிந்தியர் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை ஏழு முதல் பதினொன்று பதினொன்றுவாறாக கூறுகிறது இயேசுவே நமக்கு வழி நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறேன் என்று யோவான் செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தை ஆறில் ஆண்டவர் கூறியிருக்கிறார் நமக்கு முன்மாதிரியாக நாம் பின்பற்றி செல்லத்தக்கதான அடிச்சுவடுகளை வைத்து சென்றிருக்கிறார் அவரை இலக்காக வைத்துக்கொண்டு அந்த அடிச்சுவட்டில் செல்வோமானால் அவர் இருக்கிற அதே இடத்தை சென்றடைவோம் எங்கள் பரலோக தெய்வமே எங்களுடைய ஆண்டவர் எஜமானர் எல்லாம் வல்லவர் எங்கள் தந்தை உமது திருப்பாதத்தில் விழுந்து உமை நன்றியுடன் துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் யாரேனும் இருந்தால் என்னிடம் வரட்டும் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்ற உமது வாக்குறுதியின்படியே எங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டுமாய் மன்றாடுகிறேன் ஆவிக்குரிய வாக்குறுதியை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்வதற்காக இயேசுவை மீட்பராக விசுவசிக்கிற எவரும் மன்னிக்கப்பட்டு தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் சிலுவையில் உலக மக்களின் பாவங்களை சுமந்து பாடுகள் பட்டு மறித்தார் என்ற மறை உண்மைக்காய் எங்கள் தந்தையே உமக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே நீரே எங்கள் மீட்பர் மரணத்தை வென்று உயிர் தெழுந்தவர் உமை மீட்பராக ஏற்றுக்கொள்கிற எங்களை பாவத்தின் கூலி மரணம் என்ற விதியிலிருந்து விடுவித்து உமது வருகையில் உயிர்த்தெல செய்து விண்ணக வாழ்வை எங்களுக்கு தரப்போகிறவர் உமை நன்றியுடன் ஆராதிக்கிறோம் உமது திருச்செலுவையை தவிர வேறு வழி எதுவும் எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் உணர நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் மை ஸ்துதிக்கிறோம் ஆசீர்வதியும் வழி நடத்தும் தேவனே ஆமீன் இந்த வீடியோவில் தூய ஆவியானவரை பற்றி நாம் இறை வார்த்தையோடு தெரிந்து கொண்டோம் நாமும் அந்த இறை வார்த்தைகளை கூறி ஜபிப்போம் ஆண்டவர் நம்மீதும் தூய ஆவியானவரை ஊற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் வழி நடத்துவார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பது என கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி